வணக்கம், நான் உங்கள் மணிமேகலை. இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சுடிதாரனுடைய பேண்ட் வந்து எப்படி வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சாதா பேண்ட்டு, இதனுடைய மெஷர்மெண்ட் வந்து நம்ம எடுத்துக்கணும். இதனுடைய உயரம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா, அந்த பாக்ஸை விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற உயரத்தை வந்து எடுத்துக்கணும். எடுத்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா 34 இன்ச் வருது. இதுக்கு 34 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் வந்து அந்த ஃபோல்டிங்காக, இந்த ஃபோல்டிங் பகுதிக்காக விடணும். விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா 36 இன்ச்சு வந்து நம்ம வந்து இப்போ வைக்க போகிறோம். பார்த்துக்கோங்க, துணி வந்து இப்படி எப்படி மடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்படி வந்து இந்த ஓரப்பகுதி இருக்குது பாருங்க, இந்த ஓரப்பகுதியை வந்து பார்த்திங்கன்னா உயரத்துக்கும், இந்த பகுதியை வந்து பார்த்திங்கன்னா அகலத்துக்கும் வந்து நம்ம வைக்கணும். இது வந்து ரெண்டாம் அடிச்சுட்டு எவ்வளோ துணி இருக்கோ அதை ரெண்டாம் அடிச்சுட்டு திரும்ப 4ஆம் அடித்து வந்து போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த ஏரியா தான் வந்து பார்த்திங்கன்னா உயரத்துக்கு வந்து நம்ம வைக்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாயின் பகுதி வந்து நம்ம அந்த பக்கம் வைக்கிறோம். அந்த மாதிரி இது வந்து 4ஆக இருக்குது, 4ஆக வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நல்லா கரெக்டாக போட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த சைடை தான் நான் வந்து மேலே வைக்க போகிறேன். அது எதுக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இந்த சைடு தான் நான் மேலே வைக்க போகிறேன். இது வந்து கீழ்ப்பகுதிக்கு வந்து இந்த ஏரியா வந்து கீழ்ப்பகுதிக்கு வந்து வைக்க போகிறேன். இதில் எவ்வளோ அளவு இருக்கோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இங்கே இருந்து வந்து பார்த்திங்கன்னா மேலே இருந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7.5 இன்ச்சஸ் வந்து நான் வந்து வைப்பேன். ஒரு 7.5 வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து லைட்டாக ஒரு கர்வ் வந்து அந்த ஓரத்தை வந்து இது பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் முளைச்சிட்டு இந்த கார்னர் வந்து இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு லென்த் வந்து நம்ம பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு. இங்கே இருந்து அந்த அளவு எடுத்தோம் இல்லையா, அது வந்து 36 இன்ச்சஸ் வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற கிளாத் வந்து இப்படி விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபோல்ட் பண்ணுங்கள். டென்ஷனில் நான் கொஞ்சம் முன்னாடி ஃபோல்ட் பண்ணிட்டேன். அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, துணி வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகும், அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதாவது டிசைனுக்கு யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்து அவ்வளோதான். அதே தான் என் மேலே மார்க் பண்ணது பண்ணது தான், கீழே மாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து வேணுமோ அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க. நான் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சஸ் வந்து நான் வைக்கிறேன். நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக போடுறதுக்காக 1 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடுவோம், பாக்கி இருக்கிற ஏரியா வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். எப்படி வேணுமோ அந்த மாதிரி. இது வந்து நார்மல் ஃபேண்ட் தான் இது, அந்த அளவுக்கு இது வந்து 7.5 வரைக்கும் வைக்கலாம். 7.5 இன்ச்சஸ் வச்சோம்னா இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஃபிட்டிங்கை எனக்கு வந்து கொஞ்சம் லூஸாக தான் வேணும், அதுக்காக வந்து நான் அப்படி வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த ஏரியாவையும் இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் ஒரு கர்வ் லைன்ஸ் வந்து போட்டு இணைச்சிக்க போகிறோம்.
கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃப்ரீயாக வந்து துணியும் சீக்கிரம் பாழாகாது. அதுக்காக இதை வந்து நம்ம வந்து இப்போ வெட்ட போகிறோம். வெட்டியாச்சு. இந்த ஏரியாவை ஸ்ட்ரெயிட்டாக வந்து வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு லைட்டாக இந்த கர்வ் வந்து வெட்டிக்கணும். சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஃபோல்டிங் பகுதி தான் கீழே வச்சுருக்கோம், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதையே வெட்டிக்கணும். பாருங்க இவ்வளோதான், இவ்வளோதான் இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு முடிஞ்சு. இதனுடைய சென்டர் வந்து பார்த்து நாச் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், வேறெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அப்படி அப்படியே இதை வந்து மடித்து வச்சுருவோம். அப்புறம் இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. மேலே அதாவது உயரத்துலேருந்து கட் பண்ணோம் இல்லையா, அது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. பாக்கி இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த அதாவது ஓரப்பகுதி இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், பாக்ஸ்க்காக வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். மடித்து தைக்கும் போது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இதை வந்து நான் அகலத்துலேயும் இந்த ஏரியா வந்து உயரத்துலேயும் நான் போட போகிறேன். பாருங்கள் இந்த ஃபோல்டிங் பகுதி இருக்கிறங்காட்டி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே பீஸ் போதும். இல்லை அப்படின்னு சொன்னால் அது நாலு பீஸ் வந்து வர மாதிரி இருக்கும். இதனுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேணும் அப்படின்னா, இப்படி வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சஸ். வேணும் இப்படி வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச். நல்லா தாராளமாக இருக்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் தான். அதே மாதிரி இந்த இடத்துல 9.5. ஒரு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாச், அது அந்த சென்டர் வந்து தெரியறதுக்காக தான். அவ்வளோதான், அது முடிஞ்சது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்கி இருக்கிறதுல இந்த ஓரப்பகுதியை வந்து நான் வந்து நாடா வந்து வெளியேருந்து வந்து வாங்கி கோத்த மாட்டேன். இதில் இருந்தே வந்து கட் பண்ணி வந்து ஸ்டிச் பண்ணிக்குவோம். அதுக்கு வந்து இந்த ஏரியா வந்து நான் ஸ்டிச் கட் பண்ண போகிறேன்.
கரெக்டாக வந்துருந்துச்சு. அவ்வளோதான், சுடிதார் வந்து சுடிதார் ஃபேண்ட் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. பார்த்துக்கோங்க, இது வந்து இந்த நாடாக்காக, இது வந்து பாக்ஸு, மேலே வர்ற இந்த பாக்ஸு, இது வந்து கீழே பார்ட். இந்த மூணு பார்ட் மட்டும்தான் ஃபேண்ட்டுக்கு வந்து தேவை. பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது ஃபோனில், எல்லாத்துலேயும் ப்ராப்ளம் இருக்காங்காட்டி கரெக்டாக வந்து வீடியோ போட முடியல. அடுத்தடுத்து இனி நான் வந்து வீடியோ வந்து கரெக்டாக போட்டிருப்பேன், பாருங்கள். தேங்க்யூ.